ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னா தமிழக அரசு வேலைவாய்ப்புன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு தொழில் முதலீடு கழகம் அதாவது தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் க க யூனிட்டியே சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அதில் வந்து மேனேஜர் சீனியர் மேனேஜர் அசிஸ்டண்ட்டு ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு போன்ற பல்வேறு வகையான வேலைவாய்ப்புகளை ஓப்பன் பண்ணியிருக்காங்க பிஇ பிடெக் எம்பிஏ போன்ற பல்வேறு டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம் ஃபுல் டீட்டெயில் நோட்டிஃபிகேஷனாக கொடுத்துருக்காங்க பல்வேறு வகையான நோட்டிஃபிகேஷன் பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் ஹோமியோபதி என்ற அலுவலகத்துலேயும் ஓலை வாய்ப்பு ஓப்பன் பண்ணியிருக்காங்க இரண்டு விதமான நோட்டிஃபிகேஷன் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே டெலகிராம் குரூப் இருக்குது கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்ப்பரேஷன் லிமிடெடில் கொடுத்து அண்ணா சாலையில் நந்தனம் சென்னையில் கொடுத்துருக்காங்க ரெக்ூமெண்ட் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னாக்க இனி தான் பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட்டாக வந்திருக்கு அப்ளிகேஷன் இன்வைட்டர் ஒன்லி த்ரூ ஆன்லைன் மோடு கொடுத்துருக்காங்க இதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிப் டிசம்பர் பதினஞ்சாம் தேதி கொடுத்துருக்காங்க எலிஜிபிள் கேண்டிடேட் ஃபாலோயிங் போஸ்ட் டைரக்ட் ரெக்மெண்ட் இந்த தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட் விச் இஸ் த கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அண்டர்டேக்கிங் ஒன் ஆஃப் த ப்ரீ பிரீமியர் ஸ்டேட் லெவல் ஆஃப் ஃபைனான்ஷியல் இன்ஸ்டியூஷன் இன் இந்தியான்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கனாக்கா மேனேஜர் மேனேஜர் ஃபைனான்ஸ் சீனியர் ஆஃபீஸர் சீனியர் ஆஃபீஸர் ஃபைனான்ஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க சீனியர் ஆஃபீஸர் டெக்னிக்கல் சீனியர் ஆஃபீஸர் ஃபைனான்ஸு கொடுத்துருக்காங்க இதுக்கு மொத்த போஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நான் முப்பத்தொம்போது போஸ்ட்டு கிட்ட இருக்குது ஃபர்தர் ரீட்டெயில் ரிக ரிகார்டிங் ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் வேக்கன்சி பர் த ரிசர்வேஷன் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸு ரெக்யர்ட் அப்ளிகேஷன் ஃபீஸ் எலிஜிபிள் கிரைட்டேரியா சிலபஸு எக்ஸாமினேஷன் சென்டரு சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் அண்ட் த அதர் டீட்டெயில் விசிட் த டிஐஐசி டாட் ஓஆர்ஜி என்ற இணையதள முகவரியில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் கண்டக்டட் த டிசம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ்த்துக்கு நடக்கும் டைமு எங்கே நடக்கும் போதுன்றது இன்டிமேட் பண்ணுவாங்க யுசிங் ஆல் டிக்கெட் பேஸ் பண்ணியிருக்கோம் பாருங்கள் அப்ளை பண்ணுங்கள் டெஃபினட்டாக நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் இதுக்கான நோட்டிஃபிகேஷன் இந்த வெப்சைட்டில் இருக்குது கிளிக் பண்ணி பாருங்கள் இது வரைக்கும் ஓப்பனிங் இந்த வெப்சைட்டில் போய் செக் பண்ணதில் ஓப்பனிங் ஆகலை வெப்சைட்டில் நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் ஆகலை பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட்டு தான் இருக்குது வேணும்னா நீங்கள் நோட்டிஃபிகேஷன் நாளை இல்லை நாளைக்கு மறுநாள் செக் பண்ணி பாருங்கள் டெஃபினட்டாக ஓப்பனாக இருக்கும் டவுன்லோட் பண்ணி பாருங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னென்னு இன்னொரு வேக்கன்சி இருக்கா அது என்னென்றது பார்க்கலாம் தமிழ்நாடு ஓமியோபதி மருத்துவ கவுன்சிலில் பார்த்தீங்கன்னா பதிவாளர் நியமனம் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு ஓமியோபதி கவுன்சிலில் பதிவாளர் நியமனம் தகுதி வாய்ந்தவர்களிடம் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது தகுதி பார்த்தீங்கன்னாக்கா அங்கீகரிக்கப்பட்ட ஏதேனும் பல்கலைக்கழகத்தில் ஒரு பட்டம் பெற்றிருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க அதுடன் கணக்கியல் செயலை பணியிலும் முன் அனுபவம் பெற்றுக்குன்னு க கணக்கு பற்றி கொஞ்சம் முன் அனுபவம் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க நாற்பது முதல் ஐம்பத்தொம்போது வயது வரையை படிக்க தற்காலிகமானது என்றும் அதிகபட்ச வயதாக வரம்பாக்கிய அறுபத்தி ரெண்டு வயது வரை தொடர்ந்து நீடித்து நீட்டிக்க வாய்ப்புள்ளது சொல்லியிருக்காங்க இப்போ நீங்கள் நாற்பது வயசு நாற்பது வருஷத்துக்கு நாற்பது வயசில் ஜாயின் பண்ணிங்கன்னா அறுபத்தி ரெண்டு வயது வரைக்கும் நீங்கள் ஒர்க் பண்ணலாம் ஒட்டமொத்த ஊதி மாதம் ஒன்றுக்கு முப்பது பார்த்திங்க முப்பதாயிரம் சொல்லியிருக்காங்க தலைமைச் செயலகத்தில் நீதி சட்ட சகோ சட்டம் சுகாதாரம் மற்றும் வருவாய்த்துறையில் அதிகாரிக பணியாற்றி ஓய்வு பெற்றவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் விளம்பரம் வெளியிட்ட பதினைந்து நாளுக்கு தேவையான அனைத்து விவரங்களுடன் விண்ணப்பங்களை தமிழ்நாடு ஹோமியோபதி மருத்துவ கவுன்சிலருக்கு வந்து சேரும் வண்ணம் அனுப்ப வேண்டும் சொல்லியிருக்காங்க இதுக்கான நோட்டிஃபிகேஷன் பத்து பதினேழாம் தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க பதினைஞ்சு நாள்னால் டிசம்பர் ரெண்டாம் தேதி இல்லை மூணாம் தான் லாஸ்ட் டேட்டாக இருக்கும் டிசம்பர் ரெண்டே வச்சுங்க டிசம்பர் ரெண்டுக்குள்ளே அப்ளை பண்ண பாருங்கள் அப்ளை பண்ணுங்கள் த தமிழ்நாடு ஹோமியோபதி மருத்துவ கவுன்சிலில் ஓப்பனிங் இருக்குது பாருங்கள் அப்ளை பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ